ஹலோ எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ளாக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த ப்ளாக் தான். சாட்டர்டே அன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய சமையல் வேலை, க்ளீனிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து மீன் எடுக்கலாம் அப்படின்னு வந்து போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. அவர் வந்து ஃப்ரைடே நைட்டே சொல்லியிருந்தார். அதனால் வந்து நாங்கள் மார்னிங் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு மீன் எடுக்க போயிட்டுருக்கோம். மீன் எடுக்க எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்து பன்னவாடின்னு ஒரு ஆறு இருக்குது. அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கூட, அங்கே மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். கொரோனா டைம் இல்லாமல் மற்ற டைமில் வந்தால் நம்மளுக்கு வந்து சொன்னோம்னா நம்மளுக்கு அவங்க குக் பண்ணியே கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த பிளேஸ் வந்து அவ்வளோ ரம்யமாக இருந்தது பார்க்குறக்கு. சூப்பராக இருந்தது பிளேஸு, கிளைமேட்டே வந்து சூப்பராக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே மீன் கிடைக்கல. கொரோனா டைம் அதனால் அதிகமாக வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி மறுபடியும் குளத்தூர் போயிட்டோம். குளத்தூரில் பார்த்திங்கன்னா மேட்டூர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வரும். சரி அங்கே போய் எடுத்துக்கலான்னு போனோம். அங்கேயே வந்து எங்களுக்கு மீன் கிடச்சிது. ஜிலேபி, லோகு இந்த ரெண்டு தான் சேர்த்து நாங்கள் வந்து 3 kg எடுத்தோம். மீன் அப்போ தான் கொண்டு வந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கொண்டு வந்தாங்க. வந்ததும் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து க்ளீன் பண்ண சொல்ல அவங்க ஜஸ்ட்டு கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு நாங்கள் வந்து மீனை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், இப்போ வந்து மீன்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ மீன் வந்து வாங்கியாச்சு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். மழை வந்து லைட்டாக தூறிட்டே தான் இருந்தது அன்றைக்கி. சாட்டர்டே ஃபுல்லாகவே வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு ஊட்டி விட்டுட்டு அத்தைகிட்ட கொடுத்துட்டு போனேன். அத்தை வந்து தூங்க வச்சுட்டாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சாம்பாரும் வெள்ளை சாதம் தான் செஞ்சு வச்சுட்டு போனேன், வடித்து வச்சுட்டு போயிருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க. இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து சமைச்சு வச்சுட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஃப்ரைடே நைட்டே பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு மார்னிங் வந்து எனக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை, ஜஸ்ட்டு குக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டேன். இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு பார்த்திங்கன்னா தம்பி தூங்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் டைம் இருந்தது, மதியானம் தான் மீன் சமைக்க போகிறோம். அதனால் நானும் பாப்பாவும் ஷட்டில் விளையாடலான்னு போனோம். சத்தியமாக எனக்கு ஷட்டில் விளையாட தெரியாதுங்க, சும்மா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான் பண்ணேன். பாப்பாவுக்கும் அவ்வளோக்கா விளையாட தெரியாது, நான் சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் விளையாட விளையாடவே பார்த்திங்கன்னா தம்பி எழுந்திரிச்சுக்கிட்டா, மழையும் வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாண்ட்டு அவனுக்கு கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு இப்படி தான் வந்து நாங்கள் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து மீன் சமைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். இப்போ டைம் வந்து அரௌண்ட் 11 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம மீனை வந்து கழுவி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து மீன் கழுவுறக்கு எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா கல்லுப்பு அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் ரெண்டு வச்சு தான் கழுவுவோம். ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து போட்டுட்டு பச்சை தண்ணியை வந்து விட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம். கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கலாம் ஊட்டி. ஓகே, இப்போ வந்து ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு எடுத்து மீன் மேலே வந்து தூவி விட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் தண்ணி விட்டு அலசிக்கலாம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நம்ம கழுவும்போது பார்த்திங்கன்னா அந்த சதைக்குள்ளெல்லாம் வந்து உப்பு இறங்கிடும். பொரிக்கும்போது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பொரித்தா உள்ளே வந்து உப்பாக இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு அதையும் வந்து தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கவிச்ச ஸ்மெல் அப்படிங்கிறது அவ்வளோக்கா இருக்காது, நல்லா வந்து சுத்தமாக இருக்கும் மீன். இப்போ எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மீனும் வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் மீன் கழுவி முடிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் எடுக்கும். அதுக்கு வந்து சோப் போட்டுக்கணும்னா அந்த ஸ்மெல் போகவே போகாது. அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சிட்டு கழுவுனீங்கனாலே அந்த வாசம் அப்படியே சுத்தமாக போயிடும். கை வந்து எலுமிச்சம்பழம் வாசம் மட்டும்தான் அடிக்கும். இப்போ வந்து கை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து மீனுக்கு மசால் வந்து ரெடி பண்ணிடலாம். மீனுக்கு மசால் பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் எடுத்த கடையிலேயே வந்து ஒரு மசால் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அதை வந்து 2 packets வாங்கிட்டு வந்தோம். அவங்க கொடுத்த மசால் போக நாங்களும் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணோம். என்னென்ன ஆட் பண்ணோன்னா 1 teaspoon வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நாங்கள் வரமிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். 1.5 teaspoon வந்து ஆட் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது, அதனால் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்.
இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா மீன் கழுவுனால மீந்தியே வந்து இந்த தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக வந்து பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஓரளவுக்கு நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். முட்டை, கார்ன்ஃப்ளவர் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து மீனை விட்டு பிரிஞ்சு வராது, எண்ணெயை வந்து அந்த கலக்கலை நான் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஆகாது. இப்போ வந்து மீனை வந்து உள்ளே போட்டு நல்லா வந்து பிரட்டி எடுத்துடலாம். இப்போ மீனை வந்து நல்லா உள்ளே போட்டு பிரட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருந்தது, அதுக்காக வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி பார்த்தோம், அப்போயும் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தது, அதனால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து 1/2 மணி நேரம் வந்து ஊற விட்டுட்டோம். அன்றைக்கி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளவுடியாக தான் இருந்தது கிளைமேட், அதனால் வந்து வெளியில் வந்து ஃபேன் காற்றுலேயே வந்து நல்லா வந்து காய விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து மீண்ட போட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, தலையெல்லாம் எடுத்து குழம்புக்கு தனியாக வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து புளி ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து பார்த்தீங்கன்னா 1 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரையும் நல்லா வந்து ஊற விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு 1.5 மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வதக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அதை நான் வதக்கி எடுத்துடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா வந்து 1 கை கொத்தளவுக்கு கருவேப்பிலை, மீன் குழம்புக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதில் வந்து 300 கிராம் வந்து சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருந்தோம், அதில் வந்து 250 கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது 30 பல் பூண்டு உரிச்சு வச்சதில் இதில் வந்து 25 பல் பக்கம் பூண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு வந்து குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க, அதில் வந்து நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணி பார்த்தேன், குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக தான் வந்தது. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, ஆற வச்சு இன்றைக்கி வந்து நம்ம செக்கில் ஆட்டி எடுக்க போகிறோம். செக்கில் ஆட்டி குழம்பு வச்சாலே வந்து குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் நான்வெஜ் எல்லாம் வந்து செக்கில் ஆட்டி தான் வைப்போம், ரொம்ப வெயிலாக இருந்தால் ஆட்ட முடியாது. இன்றைக்கி வெயில் இல்லாதனால நாங்கள் இன்றைக்கி செக்கில் ஆட்டலான்னு நம்ம வதக்கி வச்சதெல்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து கொஞ்சமாக மைகிற அளவுக்கு ஆட்டிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா மஞ்சிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிட்டேன். தனி மிளகாத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஆட்டியாச்சு. இப்போ வந்து இது நம்ம தனியாக அள்ளி எடுத்து வச்சுக்கலாம். செக்கில் ஆட்டி குழம்பு வச்சாலே குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் சிக்கன், மட்டன், அப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ் செய்யும்போது, அப்புறம் வந்து நீங்கள் சட்னி வெரைட்டிஸாக அரைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிக்காருங்க, நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து சூப்பராக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சு விட்றதுக்கு தேவையான பொருள்லையாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரிமைனிங் வச்ச பூண்டு, வெங்காயம், அப்புறம் வந்து 1 தக்காளி இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து 10 பல் வந்து ஆட் பண்ணேன், அவ்வளோதான். 1 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஏன்னா புளி வந்து கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் புளிப்பும் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இப்போ புளி பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரமாக வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, நான் ஊற்றுனா 1 சொம்பு தண்ணியிலேயே வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். மீன் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி பொறிக்கிறது எல்லாமே வந்து அத்தை தான் செஞ்சாங்க.
எங்கள் வீட்டில் வந்து சீமன் அடுப்பு இருக்குது, அதனால் வெளியே வச்சே சமைச்சிக்கலாம் அப்படின்னு வெளியே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். நேற்று கிளைமேட் சூப்பராக இருந்ததில்ல, அதனால் வந்து வெளியே வச்சே சமைச்சு வெளியே உட்காந்து எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு வெளியே வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன் வந்து ஒரு துளி கூட பிரியவே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது இல்லாமல் அன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. அப்படியே வந்து ஜிலுன்னு காற்று, அப்படியே சூடாக வந்து மீன், அப்புறம் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு தனி சுகம். உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிருந்தா ஃபேமிலியோடு வந்து மறக்காமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தம்பி வந்து நடுவில் தூங்கிட்டான். நாங்கள் எல்லோரும் வந்து மீன் பொறிக்க பொறிக்கவே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு சூடாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ மாமா பாப்பாலாம் சாப்பிட்ருக்காங்க. அடுத்தது வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து மீன் குழம்புக்கு வந்து கடுகு வந்து ஆட் பண்ணக்கூடாது, அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வெந்தயம் வந்து நல்லா பொரியணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு மூணையும் போட்டு நல்லா வந்து வதக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் சீமன் அடுப்பில் தான் வச்சேன். மண் சட்டி அப்படிங்கிறனால ஒரு பக்கமாக வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து நாங்கள் வந்து சீமன் அடுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் விறகடுப்புக்கே மாற்றி வச்சிட்டோம். இப்போ வந்து அத்தை வந்து விறகடுப்பு பற்ற வச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம தாளித்ததோடு எடுத்து அப்படியே விறகடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். பூண்டு, வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை இந்த நாலும் வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா கொலைய வதக்கி எடுத்துக்கணும். எந்தளவுக்கு நல்லா கொலைய வதங்கி வருதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகும். இப்போ வந்து நல்லா வந்து கொலைய வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வதங்கிருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சட்டியில் வந்து அது ஒட்டவே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா வந்து கொலைய வதங்கிடணும். உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா மண் சட்டியில் சமைங்க, அப்புறம் வந்து விறகடுப்பில் மண் சட்டியில் இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செட்டில் ஆட்டி எடுத்த அந்த மசாலாவை வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த மசாலாவை மட்டும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் எண்ணெயோடு சேர்த்து. அதுக்கப்புறமா வடை சட்டியில் 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வந்து அலசி உள்ளே ஊற்றிடலாம். இப்போ வந்து இது நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு கலக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்க 1 சொம்பு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்க புளியை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கம்மியாக ஆட் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு பத்தலைன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம், மீன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணுங்கள். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டால் மீன் வந்து உடஞ்சிரும், அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து குழம்பு வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிது. எங்களுக்கு வந்து குழம்பு இப்போயே ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் வந்து நான் அதில் வந்து 1/4 சொம்பு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடலான்னு. நாங்கள் நேற்று மீன் குழம்பு செஞ்சதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக செஞ்சோம். பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு செக் பண்ணேன், உப்பு வந்து பத்துல, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. மண் சட்டியில் செய்யும் போது அந்த மீன் குழம்போட வாசத்துக்கு அப்படியே சூப்பராக இருந்தது வாசம். குழம்பு உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து கொதிச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து எண்ணெய் லைட்டாக வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு மேலே, சைடில் பார்த்தாலே உங்களுக்்கு தெரியும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு, நல்லா சேர்ந்துருச்சு. இப்போது இதில் வந்து நாம் எடுத்து வச்சுக்க மீனோட தலையெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம்.
மீனை தலையில் ஆட் பண்ணிவிட்டு சும்மா திருப்பி மட்டும் விடுங்க. மீனை போட்டு கலந்து ரொம்ப கலக்கி விட்டுறாதீங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து இது பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு விறகெல்லாம் வெளியே எடுத்து வச்சிடலாம். மண் சட்டியில் சமைச்சாலே அது ஆல்ரெடி கொதிச்சிட்டே தான் இருக்கும். அந்த தணலோட மட்டும் விட்டுட்டோம். ஒரு 1 hour வந்து அது அப்படியே இருந்தது. 1 hour கழித்து பார்க்கலாம். இப்போ 1 hour கழித்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருந்ததுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல என்னால், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு. மண் சட்டியோட டேஸ்ட்டுக்கு விறகடுப்பு சமைச்சது எல்லாம் சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து எல்லோரும் தோசையோடு வச்சு சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து சாப்பாட்டை விட தோசையோடு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லோரும் வந்து மதியானம் தோசையோடு வச்சு சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வ்ளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.